நமக்கும் நல்ல பசி கொடுத்துட்டு அந்த ஒண்ணை முடிச்சோம் அப்படின்னா 600 ரூபா சம்பளம் முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு 2 மணிக்கு சாப்பிட்டு திரும்ப வருவோம் 2:30க்குலாம். அங்கேருந்து இங்கே வரைக்கும் முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் தான், சிறுகிழங்கு வயலில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் நம்ம இதுக்கு அதாவது எடுப்பு தண்ணின்னு சொல்லுவோம், அதாவது நடவு நட்ட மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து இந்த செடிகள்லாம் வாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எடுப்பு தண்ணி பாய்ப்போம். அப்போ நமக்கு ஏற்கனவே இங்கே வண்டி வர முடியாதுன்னு 10 நாளைக்கு முன்னாலே இந்த மாதிரியாக பார் வாங்கிட்டோம். அதுலேயே நமக்கு மழை வேற, சாரல் ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அப்போ நம்ம நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே களைகள் நிறைய தடுக்க ஆரம்பிச்சுட்டு 10 நாளைக்கு முன்னாலே பார் வாங்கி போட்டிருந்தோம். மழையும் பெஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு இப்போ 6 நாள் தான் ஆகுது, ஓரளவு நிறைய தடுக்க ஆரம்பிச்சுட்டு களை அதுக்கு மேலே பயங்கரமாக தடுக்க ஆரம்பிச்சுட்டு களையும் காட்டு தான் உங்களுக்கு. அப்போ நம்ம நண்பர்கள்ட்ட பக்கத்து வயலில் அன்னைக்கு தண்ணி பாய்க்கும்போது களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம் ஒரு 9 ஆள் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு 7 ஆள் வாங்கப்பா கண்டிப்பாக, நான் ஒரு ஆள் நிற்கிறேன், 8வது ஆளாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு அப்படின்னா பயங்கர களை பற்றிடும், நம்ம ஆள் விட்டுலாம் இதுக்கு களை எடுக்க முடியாது, கையால் பிடுங்க முடியாது, அந்தளவுக்கு களை வரும். சரி வாங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ காலையில் 6:33 ஃபோன் பண்ணியிருந்தோம், நம்ம சொந்த வேலை நிறைய இருக்குது வர முடியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இப்போ அவங்கள நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலை கெட்டு போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புல் பிடுங்குதா இருந்தால் மழை வந்துட்டு அப்படின்னா 100 ஆள் விட்டாலும் பிடுங்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக புல் வரும். இது பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம கடைசியாக காட்டுறேன். அப்போ அவங்கள நம்பணும் அப்படின்னா விவசாய வேலைக்கு மாத்திரம் இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம அடிக்கடி சொல்லுத வரத்தை தான், யாரையுமே நம்பி யாரும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா சிக்கல். இதை நம்ம பார்த்தீங்கன்னா இதை பார் வாங்குற வீடியோவும் போட்டிருப்போம், கிட்டத்தட்ட 8 ஆள் வாங்க வேண்டிய இடம். நம்ம நண்பர் கொஞ்சம் நேரம் வந்து பார் வாங்கினார், அப்பாவும் கொஞ்சம் நேரம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். மீதி 7 ஆள் வேலையை நான் 1 ஆளாகவே முடித்தேன். இப்போவும் பார்த்தா ஒரு 8 ஆள் வேலை இருக்கும் கண்டிப்பாக. நான் சிங்கிளாக தான் ஆரம்பிக்க போகிறேன். அப்பா எப்படியும் கொஞ்சம் சப்போர்ட்டு, டீ இந்த மாதிரியே வாங்கிட்டு வரும்போது போகும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாப்பில். இருந்தாலும் நம்ம யாரையுமே நம்பி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அப்போ விவசாயம் பழகினாலும் சரி, நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் யாரையும் நம்பி யாரும் இருந்துறாங்க, மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடுவோம். இப்போ நம்ம தான் ஆரம்பிக்க போகிறோம், அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, முடியும். இப்போ 6:30 வரைக்குமே அவங்கள தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இல்லை அப்படின்னா நம்மளே காலையில் வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சிருப்போம். அவங்கள நம்பினதுனால நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிட்டு, இனி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ கொஞ்சம் பெரும்பதமாக தான் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம சிங்கிளாக ஆரம்பிக்கிற சரியாக வரும், இன்றைக்கி 2 ஆள் நாளைக்கு 2 ஆள் அப்படின்னு முடித்தா கூட, அப்பா மத்தியானத்துக்கு மேலே அந்த மாதிரியாக வந்தால் கூட ஒரு 6 ஆளுக்கு நாளைக்குள்ளே முடிச்சிருவோம். 4 ஆள் கழித்து காலையில் வெட்டிட்டு லீவு தான் போட போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம், ஏன்னா நம்ம வேலை தான் இப்போதைக்கு முக்கியம். அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் செலவு பண்ண முதலீடு நிறைய, பிறகு நமக்கு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடுவோம். ஏன்னா 100 ஆள் புல்லு பிடுங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 300 ரூபா வச்சு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக செலவாயிரும். அதனால் விவசாயத்தில் நம்ம சொந்த வேலை இருக்கணும் கண்டிப்பாக, யாரையும் நம்பி யாரும் நம்ம இருந்துடவே கூடாது. ஆரம்பிச்சிருவோம், தொடர்ந்து பார்க்கலாம். இது சிறுகிழங்கு செடி, இது பக்கத்துலேயே பாருங்கள் களை எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு. அப்போ இந்த மாதிரியான களைகளை நம்ம மருந்துலாம் அடித்தோம் அப்படின்னா நம்ம மண் வளமும் கெட்டு போயிடும். இதை நம்ம இன்னொரு மலையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதாவது 8 சென்ட்டுக்கு 10 ஆள் கொடுத்தாலும் இந்த மாதிரியான களைகளை எடுக்கவே முடியாது. அதனால தான் நம்ம சிங்கிளாகவே ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நல்ல பெரும்பதம், அதாவது இந்த மாதிரியாக மோடு காஞ்சி வருது, மேலே டாப்பை பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும் உணர்ந்துட்டு. அப்போ நம்ம களை வெட்டும்போது இந்த புல்லெல்லாம் செத்து போயிடும். கீழே கொஞ்சம் ஈரா இருக்குது, இந்த டைம்லேயே நம்ம ஆரம்பித்தாதான் நம்ம சிங்கிளாக முடிக்கிறதுக்கு சரியாக வரும். கிட்டத்தட்ட 8 ஆள் இப்போ செய்ய வேண்டிய நிலம் இது, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இன்றைக்கி எவ்வளோ தூரம் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்ப்போம். யாரும் வரலைன்னு என்றைக்கும் யாரும் கவலைப்படக்கூடாது.
நம்ம துணிஞ்சு ஆரம்பிச்சிடணும், நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு. இப்போ நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் நம்ம களை வெட்டுறத வீடியோ எடுக்க ஆள் இல்லை, முடிஞ்சால் கடைசியாக எங்கள் அப்பா வந்து எடுக்க சொல்லுதேன். வெற்றிகரமாக ஆரம்பிச்சிட்டோம், ஒரு கேணியை முடிச்சிருக்கோம். இதை மாதிரி 1000 கேணி இருக்கு. நம்ம ஆயுதமும் கரெக்டாக வச்சுருக்கணும், இந்தளவு ஷார்ப்பாக இருந்தால் தான் இந்த மாதிரியான களைகளை கொள்ள முடியும். இந்த செடியும் ரொம்ப கவனமாக தான் வெட்டணும், இல்லைன்னா நம்ம முதலீடு நஷ்டமாயிரும். ரொம்ப கவனமாகவே செய்வோம், தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது, 2 தட்டு வெட்டியிருக்கோம். கொஞ்சம் ஈரமாக தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சிங்கிளாக விட்டதுக்கு ஆரம்பித்ததுனால கொஞ்சம் பெரும் பதம்னு சொல்லுவோம், அதில் தான் வெட்டிக்கிட்டுருக்கோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாலே இந்த பக்கமாக தெரியும் மோடு காஞ்சி வருது, அதாவது இந்த மேல் பகுதி ஃபுல்லாக காய ஆரம்பிச்சுட்டு நமக்கு நீரோடைகளில் அடுத்து, அதாவது நமக்கு செடிகளை ஒட்டியிருக்க களைகளை தான் முத கட்டுப்படுத்தணும். செடி நல்லதை தழுத்து வரணும். நம்ம அடுத்த தண்ணிக்கு கூட இன்னொரு தண்ணியை விட்டுட்டு, அதாவது இப்போ ஓரளவு குறைச்சிட்டோம் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, அடுத்த தண்ணிக்கு இன்னொரு ரவுண்டு வெட்டிக்கலாம். அப்போ நம்ம ஆள் இல்லாமல் கூட தனியாக வெட்டலாம், ஏன்னா இப்போ தான் நமக்கு களைகள் அதிகமாக வரும். அதனால் இப்போ கண்டிப்பாக இதை முடிச்சே ஆகணும். மதியானம் ஆளும் வர சொல்லியிருக்கேன், வந்தாங்கன்னா நல்லது. இப்போ தான் ஃபோனில் பேசணும் நம்ம பக்கத்து கிராமத்துக்காரங்கக்கிட்ட, ஏன்னா எங்கள் கிராமத்தில் அதிக வேலைகள் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 6:30 மேலே தான் ஆரம்பிச்சிருப்போம், சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் 6:30 தாண்டிட்டு, ஏன்னா ஒவ்வொரு நண்பர்களுக்காக ஃபோன் பண்ணோம், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். இப்போ இது வரைக்கும் நம்ம வெட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதே மட்டத்துக்கு முடித்தோம் அப்படின்னா 45 கேணி, 100-90 கேணி வெட்டினா போதும், ஒரு ஆள் சம்பளம் 600 ரூபா. அப்போ நம்ம இப்போ மணி கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 8:07, ஒரு 1.5 மணி நேரத்தில் 6 ஆளுக்கு இதை முடித்தோம்னா 6 ஆள், 1/2 மணி நேரத்தில் இதை முடிச்சிருவோம். 8:30 பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே வச்சுக்கிடுவோம். நம்ம வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இதிலிருந்து இன்னொரு 1.5 மணி நேரத்தில் இன்னொரு 45 கேணி ப்ளஸ் ஒரு 10 கேணி வெட்டிட்டோம்னாலே 100. அப்போ நமக்கு ஒரு 10 மணிக்குள்ளே கரெக்டாக 600 ரூபா சம்பளம் முடிஞ்சிடும். வேலையை பார்த்தீங்கன்னா விவசாய வேலை ரொம்ப ஈஸி தான், அதாவது வெளியிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தெரியும், கொஞ்சம் அதாவது பழக தவிர கஷ்டம்தான். இந்த 2 செடிக்கு ஊடு களைகள் இருக்கும், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இதிலெலாம் நம்ம நம்ம களைக்குத்தியும் பாருங்கள். இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மூட்டுப்பகுதியில், அதாவது வேர்ப்பகுதியில் போகும்போது ரொம்ப நைஸாக அந்த மாதிரியாக இழுக்கணும், அதாவது வச்சு இப்படி பரண்டை தான் செய்யணும். எங்கள் ஊரில் பரண்டதுன்னு சொல்லுவோம், இப்படியே இழுத்தாலே போதும் இந்த களைகள்லாம் செத்து போகும். ஏன்னா காற்று, இந்த ஆடி காற்று நல்லா இந்த மண்ணை ஈரத்தை காய வைக்கும். நம்ம களை வெட்டிகளில் பட்டு இந்த வேரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டும், இந்த பொடி வேறாக தெரியுது. இந்த கண்டிஷனில் நீங்கள் களையை வெட்ட பழகுங்க, விவசாயம் புதுசாக பழகுத நண்பர்கள். அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் களைப்புல்லோட உயரம், அதை ஒரு செடியை கூட உங்களுக்கு பிடுங்கி காட்டுதேன். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வெட்டிக்கிட்டு இருக்க களைப்புல், கோரைப்புல், மருத்துவ குணம் அதிகம் கொண்ட கோரைப்புல் தான். ஆனால் இது மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாய நிலங்களில் பயிரிட முடியாது. இது எப்போ, அதாவது நம்ம பயிர் முக்கியமாக களை முக்கியமானு பார்த்தோம்னா பயிர் தான் முக்கியம். பச்சை பயிர் வாழை மண்ணில் களை எடுத்தால் தவறு இல்லைங்கிற மாதிரி தான் இதை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரியே களை வெட்டி அழிப்போம். நம்மளும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதில் களை மருந்தை பெரும்பாலும் விவசாயிகள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வரப்பை கூட நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கேருந்து நம்ம களை வெட்டியாலேயே சுத்தமாக வலிச்சு வந்திருப்போம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை களை மருந்து அடிக்க முடியும், ஆனால் நம்ம ஒவ்வொரு டைம் களை வெட்டிலையும் வரப்பை அப்படி இந்த மாதிரியே தான் சுத்தப்படுத்துவோம், மருந்தை பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் ஒரு சில பயிர்களுக்கு கண்டிப்பாக களை மருந்து கொடுத்தா தான் சரி வரும். நம்ம சொன்ன மாதிரி மலையில் சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த களையெல்லாம் அழிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட இதுக்கு 100 ஆள் கொடுத்தாலும் காணாதுங்கிற அளவுக்கு கண்டிஷன் போயிடும். ஏன்னா அந்த புள்ள மாதிரி அங்கே கச கச கசனை தழுத்துக்கிட்டு வருது, அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிட்டாங்க அப்படின்னா மாத்திரம் விவசாயிகள் களை மருந்து கொடுப்பாங்க. அப்போவும் மறு வருஷமே அதுக்கு பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம் அந்த மாதிரியாக திரும்ப திரும்ப உரம் அடித்து அந்த வயலோட மலட்டுத்தன்மையை மாற்றுத அளவுக்கு விவசாயிகளுக்கு எல்லா விஷயமே தெரியும். ஏன்னா அங்கே எல்லார விவசாயிகளுமே தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். அதனால் வெளியிருந்து பார்க்கல உங்களுக்கு அது பிரச்சனையாக தெரியும், இருந்தாலும் எங்கள் மண் வளத்தை நாங்கள் பாதுகாத்துருவோம் கண்டிப்பாக. ஏன்னா அடுத்து நம்ம சந்ததிகளுக்கு விட்டுட்டு போகிறது மலட்டு
நிலத்தை விட்டுட்டு போக முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்போ மண்ணையும் நம்ம குழந்தைகள் மாதிரி தான் பாதுகாக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும். வருங்கால தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக நம்ம விட்டுட்டு போகிறது நல்ல பொருளாக இருக்கணும். தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ஆள் வேலை எவ்வளோ முடிச்சிருக்கோங்கிறதையும் காட்டுவோம். இங்கே டைம் அங்கே பார்க்கல அப்படிங்கிறனால ஏமாத்திரன்னு நினைக்க வேண்டாம். அங்கே தான் சூரியன் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, அதான் கிழக்கு பகுதி. இப்போ நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக 8:10, மறுபடியும் டைம் பார்த்துக்கிட்டு தான் கரெக்டாக 8:10 தான் ஆகுது. இந்த ஹைட்டுக்கு வரும்போது தான் உங்களுக்கு 11 மணி ஆகும். அந்த டைம் நம்ம முடிச்சிருப்போம் வயலை, அதாவது ஒரு ஆள் வேலையை முடிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 7, 8 8வது பார் முடிக்க போகிறேன். அதாவது நம்ம களை வெட்டின இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக, அங்கேருந்தே அப்படியே காஞ்சி வர ஆரம்பிச்சுட்டு காய ஆரம்பிச்சுட்டு இப்போவே. அப்போ வெட்டாத இடமும் நம்ம ஓரளவு காஞ்ச இடம் பார்த்து தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஈரம் இருக்குது. இது இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:20. இதை முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த தட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா 600 ரூபா சம்பளம் முடிஞ்சுது. அப்புறமா அப்பா டீயும் அப்புறம் தண்ணியும் கொண்டு வந்தாங்க. நம்ம இதை முடிக்கலே மேக்ஸிமம் 11 மணி ஆயிரும். நம்ம ஆரம்பித்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணின்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ ஒரு 4 மணி நேரத்தில் நமக்கு 600 ரூபா சம்பளம் முடிஞ்சுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு ஆள் இல்லாமல் நம்ம வயலில் நம்ம சிங்கிளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். காரணம் அப்படியே நம்ம தூரத்தில் காட்டின மாதிரி ஃபுல்லாகவே இங்கே இந்த கிழங்கு அதிகமாக நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நடுவு நெல் நடுவு ஒரு பக்கம், அப்புறம் ஏர்மாடு அங்கே உழுதுகிட்டு இருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் இன்னொரு பக்கம் நடவுக்கு மாப்பிள்ளையும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி வராப்புல. இப்படியா நம்ம கிராமத்துலேயும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் மதியம் ஆள் வர சொல்லியிருக்கோம். சப்போஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்து அடுத்த வீடியோவாக காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10:20. நம்ம காலையில் ஒரு 2 டைம் டீ குடித்தோம், அப்புறமா ஒரு 2 வடை கூட சாப்பிட்டாச்சு. அப்பா வாங்கிட்டு வந்தாப்பில் டீ. இப்போவும் மறுபடி ஒரு 9 மணி ஆகிட்டு அப்பா கொண்டு வரதுக்கு. சாப்பாடு கொண்டு வரட்டுமான்னு கேட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம அந்த ஒரு 2 மணி நேரமாவது வீட்டுக்கு போகலாம், அந்த வெயில் வந்துட்டுனா முடியாது, ரொம்ப கிறக்க ஆரம்பிச்சிரும், பசி கிறக்க வந்துடும். அப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா குனிஞ்சு ரொம்ப நேரமெலாம் வேலை பார்க்க முடியாது. ஓரளவு நம்ம சிறுகலங்கு வீடியோ களை வெட்டுறதை காட்டியிருக்கோம். ஆனால் இதை நம்ம வெட்டுறதை காட்டுறதுக்கு அடுத்து ஸ்டாண்டு வாங்கிடுவோம் கூடிய சீக்கிரம். இப்படியா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து விவசாயம் பழகுங்க நிறைய. வருங்காலத்துலலாம் விவசாயத்துக்கு ஆள், அதாவது வேலைகளுக்கு ஆள் கிடைக்காது. நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துடும். கண்டிப்பாக எல்லோரும் பழகுவோம். விவசாயம் காப்போம்னு சொன்னால் போகாது. எல்லாரும் பழகுவோம். உங்கள் காக்கநல்லூர் மணிகண்டன் விவசாயி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வச்ச இடம் இந்த இடம்தான். இது வரைக்கும் நம்ம முடிக்கணும்னு நினச்சோம், முடிச்சிட்டோம். அங்கேருந்தே ஆரம்பித்து வந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதாவது ஈரப்பகுதியாக இருக்குது, அதை விட்டுட்டு இந்த ரெண்டுலேயும் பாதி பாதியாக முடிச்சிட்டோம். இந்த வரப்பு வரைக்கும் நல்லா காஞ்சிருந்துச்சி, இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமெல்லாம் மதியம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் ஒரு சோகமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மணி 11:40, காலையில் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு 2 மணிக்கு சாப்பிட்டு திரும்ப வருவோம் 2:30க்குலாம். அங்கேருந்து இங்கே வரைக்கும் முடிச்சிட்டோம். மதியம் ஆள் வந்தாங்கன்னா அவங்க வெட்டுறத வீடியோ எடுத்து காட்டுவோம். கொஞ்சம் பசி ஓவர் ஆகிட்டு வரட்டுமா அப்படின்னு கிளம்புறேன், பார்க்கலாம்.